வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப் டெஸ்ட்டு தான். குரூப் ஃபோருக்குன்னு நம்ம வந்து 6th எயித்து வரைக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த யூனிட் மட்டும் படிங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டும் சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து நம்ம முடித்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்டைய கால தமிழகத்தின் சமூக பண்பாடு சங்க காலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th 3rd term ஃபஸ்ட் யூனிட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 2nd term வந்து சயின்ஸு சோசி சயின்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து 6th 3rd termக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 யூனிட்டுமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் பார்த்தா போதும் ஃபஸ்ட் டேர்மில், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டேர்மில் முடிஞ்சிச்சு. 2nd term நீங்கள் பார்க்க வேணால் 3rd term மட்டும் இதில் வந்து எல்லாமே பார்க்கணும். அதில் வந்து இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 questions இருக்குது. ஸ்லிப் டெஸ்ட்டோட அல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன் தெரியும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் PDF கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே வெப்சைட்டில் இருக்கும், வெப்சைட்டுக்குள்ளே போங்க, லாஸ்ட் எண்டில் இருக்கும் டவுன்லோடுன்னு, சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் க்வெஸ்சன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் PDF வித்து வெப்சைட்லேயும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, லாஸ்ட் எண்டில் இருக்கும், நீங்கள் அப்புறம் PDF இல்லைன்னு நினைக்காதீங்க. கிளிக் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள், ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வீடியோ பாருங்கள், இப்போயே பார்க்க வேணாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு எத்தனை க்வெஸ்சன் உங்களுக்கு நீங்களே சோதிச்சுக்கலாம். ஓ, நம்ம இப்படி இவ்வளோ இப்படி இருக்கோம், இந்த தரத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்துட்டிங்களா, அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆன்சரை ஒரு நோட்டில், ஒரு A4 ஷீட் அல்லது வந்து லாங் சைஸ் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 page, அதாவது ஒரு பக்கம், அந்த பக்கத்துலேயே முடிச்சிடணும் 100 questions, அவ்வளோதாங்க. ஸோ இதோடு சரியாக போச்சு. இன்ட்டு எழுதுங்க, அதாவது உங்களுக்கு புரிஞ்சா போதும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இங்கே டாபிக் கிடையாது. அதனால் அதாவது டாபிக்ன்றது இதில் க்வெஸ்சன் கிடையாது, வரி வரியாகவே எடுத்து கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 100 questions ஒரு யூனிட்டில். TNPSC புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இது இருக்குது. ஸோ அதனால் குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆன்சர் கீக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ வாங்க ஆன்சர் கீக்கு போகலாம். Thank you.
Thank you.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 100 க்வெஸ்சன்ஸு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே கிடையவே கிடையாது. சின்ன யூனிட்டு, 6வது புக்கில் ஒரே யூனிட்டில் 100 க்வெஸ்சன் கொடுத்தா அப்புறம் எங்கே இருக்க போகுது நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி உங்களை கேட்கறது 1 ஹவர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. 20 நிமிஷத்தில் நீங்கள் டெஸ்ட் ஏற்றிங்க, 20 நிமிஷம் எழுதி முடிச்சிட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், அதை எடுத்து வச்சுக்கலாம். இதோட எக்ஸாம் போது பார்த்துக்கலாமே, ரிவிஷன் போது பார்த்துக்கலாம் இல்லையா. எப்படின்னா நான் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்ல மாதிரி ஒரு நோட்டில் இது எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதோட ஷெடியூல் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஷெடியூல் கேட்டிங்க, ஷெடியூல் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து ஷெடியூலுக்கு பக்கத்தில் டவுன்லோடுன்னு இருக்கும், இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த டவுன்லோடு எது இருக்கோ அது மட்டும்தான் PDF இருக்குதுன்னு அர்த்தம். மீதியெலாம் இன்னும் நடக்கலை, டேட்டோடு கொடுத்துருப்பேன். அந்த டேட் பிரகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிவிடுவேன், சரிங்களா. ஸோ நீங்கள் எழுத வேண்டியது தான் உங்கள் ஒர்க்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.